வணக்கம். செய்திகளை வாசிப்பது இந்துமதி. தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் கடத்தல் கும்பலை மடக்கி பிடித்த சூலூர் போலீசாருக்கு டிஐஜி எஸ்பி பாராட்டு. விரிவான செய்திகள். இளைய சமுதாயத்தின் எதிர்காலத்திற்கு மாபெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா மற்றும் புகையிலை போதைப் பொருட்களின் நடமாட்டத்தையும் பயன்பாட்டையும் முற்றிலும் ஒழிக்கும் பொருட்டு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரிநாதன் இகாப்பா முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. இளைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று முழு மூச்சாக செயல்படும் சூலூர் காவல்துறையினருக்கு குட்கா பொருட்களை விற்பனைக்கு கடத்தி வருவதாக கிடைத்த தகவலின் பெயரில் கருமத்தாம்பட்டி உட்கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் ஆனந்த் ஆரோக்கியராஜ் தலைமையில் சூலூர் காவல் நிலைய ஆய்வாளர் மாதையன், உதவி ஆய்வாளர் ராஜேந்திர பிரசாத், திருமதி மோகனசுந்தரி, செல்வி தீபிகா மற்றும் காவலர்கள் சிவகுமார், ஜெயஹிந்த், செல்லப்பாண்டி, பழனிக்குமார், சந்துரு ஆகியோர்கள் காலதாமதமின்றி விரைவாக சம்பவ இடமான நீலாம்பூர் லிமெரிடியன் அருகே வாகன தணிக்கை செய்தபோது பெங்களூரிலிருந்து கோவை நோக்கி வந்த ஆம்னி பஸ்ஸை சோதனை செய்து பார்த்தபோது அதில் அரை டன் எடை கொண்ட புகையிலை பொருட்கள் விற்பனைக்கு பேருந்தினுள் மறைத்து வைத்து கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேற்படி புகையிலை பொருட்களை கடத்தி வந்த செந்தில்குமார் 47 வயது, மெஹபூபாஷா 30, செந்தில் ராஜா 44 மற்றும் ஜெயபிரகாஷ் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து அரை டன் புகையிலை பொருட்கள் மற்றும் அதனை கடத்தி வர பயன்படுத்திய ஆம்னி சொகுசு பஸ் மற்றும் கடத்தி வரப்பட்ட புகையிலை பொருட்களை வாங்குவதற்கு வந்த டவேரா கார் மற்றும் ஆட்டோ ஆகியவற்றையும் கைப்பற்றப்பட்டது. ஒரு ரவுடி டைரக்டாக போய் பிடிச்சி, மேலும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சீசர் பற்றி மட்டும் தான் சொல்கிறீங்க, ரெண்டு மர்டர் ஃபார் கெயின் கேஸ் டூவே இல்லாத கேஸ் ப்ராப்பராக போய் கண்டுபிடிச்சி வந்ததும் இவர் தான். நெகபம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை நடந்தபோது டேரெக்டாக அது 174 டாஸ்மாகில் கூரியஸ்டிக்கெல்லாம் என்னன்னு தெரியாமல் இருந்தபோதும் அது கரெக்டாக கண்டுபிடி டபுள் மர்டர் நடந்தது கண்டுபிடிச்சதும் அவர் பெரிய பங்கு, அவருக்கும் டிஎஸ்பி ஆனந்தா இருக்கிறார். ஸோ இங்கே இருக்கிற டீம் ரொம்ப எஃபெக்டிவான டீமாக இருக்குது. அதனால தான் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்துக்கு நான் ரிவார்டு கொடுக்க மட்டும்தான் வரேனே தவிர லா அண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு யாருமே கருமத்தம்பட்டி சப்டிவிஷனும் சரி, ஸ்டேஷனும் இங்கே இருக்கிற சூலூர் ஸ்டேஷன்லையும் சரி, லா அண்ட் ஆர்டருக்காக எஸ்பிங்க வந்ததா இது வரைக்கும் நான் வந்து 6 கிடையவே கிடையாது. பெஸ்ட் ஒர்க் மாதிரியான நான் வந்து ரியலி வெரி எக்ஸைட்டட். கவுண்டம்பாளையம் வந்திருக்கோம், சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கவுண்டம்பாளையம் கண்டிப்பாக வந்துருக்கோம், நீலாம்பூர் கேட்டு இருக்கோம், நீலாம்பூர் ஹோப்ஃபுல்லி வர பார்த்து மகளிர் காவல் நிலையம் விரைவில் முதலமைச்சர் வந்து சொல்லி ஆட்டோமேட்டிக்காக சாங்ஷன் ஆகிட்டு ஃபர்தர் ப்ரப்போசல் போயிருக்கு. கருமத்தம்பட்டிக்கும் சரி, வால்பாறைக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே மகளிர் காவல் வந்து ப்ரப்போசல் எவ்வளோ ஸ்ட்ரென்த்ன்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் ஸ்டேட் ப்ரப்போசல் அனுப்பிச்சாச்சு. எனிடே வந்ததுக்கான நிறைய அதிக வாய்ப்பு. சூலூர் வந்து பசுமை காவல் நிலையமாக பண்ணியிருக்காங்க, பூங்கா பூங்கா மூலிகை செடியெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து மற்ற காவல் நிலையத்துக்கு விரிவுபடுத்தினா ஒன்றா பொதுமக்களுக்கு அவேர்னஸ் ஏரியாவை பொறுத்து இருக்கு, இருக்கிற ஆஃபீஸரோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து, ஃப்ராங்கிஸ் ஸோ அதை பொறுத்து தான் மீதி எல்லாமே இருக்கு. ஸோ ஒர்க் வைஸ் பெட்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மொத்தமாகவே பெட்டராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பின்னர் கிடைத்த தகவலின் பெயரில் மயிலம்பட்டி கிராமத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டதில் அங்கு ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பரத் பட்டேல் 26 வயது, அமரராம் 22 வயது, கோபால் 22 வயது மற்றும் மைபால் 22 வயது ஆகிய 4 நபர்களும் குட்கா பொருட்களை விற்பனைக்காக தாங்கள் தங்கியிருந்த அறையில் பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. சட்டத்திற்கு விரோதமான குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த குற்றத்திற்காக மேற்கண்ட 4 நபர்களையும் கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 1.5 டன் எடை கொண்ட குட்கா பொருட்கள், கார் 2, 2-சக்கர வாகனம் 2 மற்றும் 20 லட்சத்திற்கும் மேல் ரொக்கப்பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். ஒரே நாளில் 2 வழக்குகளிலும் சேர்த்து மொத்தம் 2 டன் எடை கொண்ட புகையிலை பொருட்கள் மற்றும் அதனை கடத்துவதற்கு பயன்படுத்திய ஆம்னி சொகுசு பஸ் 1, 4-சக்கர வாகனங்கள் 3, ஆட்டோ 1, 2-சக்கர வாகனங்கள் 2 மற்றும் 20,01,800 ரொக்கப்பணம் ஆகியவற்றை கைப்பற்றிய காவல்துறையினரை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சுதாகர், கோவை சகர காவல்துறை துணைத் தலைவர் டாக்டர் முத்துசாமி இகாப்பா மற்றும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரிநாதன் இகாப்பா ஆகிய உயர் அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர்.